கிழக்கு வாசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இது மூணாவது வீடியோ, த பார்ட்ஸ் ஆஃப் பை ஸ்டீஃபன். அப்படி என்ன இந்த மனுஷன்ட்ட இருக்குது? நிறைய ஆஃபர்லாம் வேறு போட்டிருக்காரு பொங்கலுக்கு. பேரே வித்தியாசமாக இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்குமா? வாங்க. சார் வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி. இப்போ உங்கள் பார்ட் ஷாப்லேருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது, ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஆஃபருக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அது என்ன பேர் சார்? அதுக்கான விளக்கத்தை முதல்ல சொல்லுங்கள். பேர் நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். ஓகே. த கிரேட் தமிழ்நாடு தைப்பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆஃபர். த கிரேட் தமிழ்நாடு. ஆமாம். என்ன ரீசன் சார் இது? ஏங்க, உலகத்துலேயே சின்ன நாடு கிரேட் பிரிட்டன் சொல்கிறப்போ நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற கிரேட்னஸ் நம்ம இது வரைக்கும் உணரலை, இனிமேலும் உணராமல் போயிட்டோம்னா நம்ம எவ்வளோ கிரேட்டுன்றது அடுத்த சொசைட்டிக்கு சொல்லாட்டினா நம்மளை தப்பாகவே நினைப்பாங்க. நம்மள்கிட்ட நிறைய கிரேட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம் மிகுந்த நாடு நம்ம நாடு. இது இறையருள் பெற்ற நாடு, சரியா? செல்வம் கொழிக்கும் நாடு, வேலைவாய்ப்பு மிகுந்த நாடு, சரியா? உழைச்சி முன்னேறிய நாடு, அதுதான் தமிழ்நாடு. அதனால் த கிரேட். கண்டிப்பாக தமிழ்நாடு இஸ் ஸோ கிரேட். இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் மறுபிறவி எடுத்தாலும் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு வரம் பெற்றவங்க தான் நான் சொல்லுவேன். நம்ம ஃபீல் பண்ணணும் தமிழ்நாடு கிரேட் கிரேட். அதனால தான் இந்த கிரேட் பொங்கல் தைப்பொங்கல் ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். இது எப்படி சார் முதல்ல பார்ட் ஷாப்பில் வந்து பொங்கலுக்கு ஆஃபர் கொடுக்கணுங்கிற எண்ணம் எதனால் வந்தது சார்? ஒன்று கேட்டுக்கோங்க. இன்னமும் கஸ்டமர்கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட் நாங்களும் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஒன்று, கஸ்டமர் எங்களை நம்பணும். கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்டை கரெக்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கொண்டு போய் கொடுக்குறோம். பட் அட் த சேம் டைம் என்னென்னா, ஒரு ஃபெஸ்டிவல்னு வர்றப்போ எப்போதுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு துணி வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ காலத்தினுடைய கட்டாயம் என்னென்னா, இயற்கையை நம்மளோட சேர்ந்து வாழணும், கலாச்சாரத்தோடு ஒன்றி போகணும், அப்படி தானே? ஸோ அதனால் என்னென்னா, இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்னென்னா, ஒரு ஷர்ட் வாங்குறாங்கன்னா ஷர்ட்டோட ஒரு கிஃப்ட்டு, ஒரு செடி. அது கொடுக்குறப்ப அந்த ஷர்ட்டை மறந்துடுறாங்க, அது கூட ஒரு செடி இருக்கு இல்லையா, அதை அழகாக பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஸோ ஏன் அப்போது இந்த ஆஃபர் அதோட இணைக்கக்கூடாதுன்னா, நாங்கள் இந்த பொங்கல் சீசனில் இந்த ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெளிநாட்டில் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும், இங்கே கிடைக்காது, அந்த மாதிரி பரவலாக ஒரு கருத்து இருக்குது. ஓகே. இப்போ இங்கே உங்கள் ஷாப்பில் எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குமா? எல்லா பொருட்களும் சார், இது கார்டன்றது ஒரு கனவுல தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கனவு காணலாம், நான் என் இஷ்டத்துக்கு கனவு காணலாம், அதுக்கு தான் நேரில் வந்து அனுபவிங்கன்னு சொல்கிறது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேறு இடத்துல இந்தியாவில் பார்க்காத நிறைய ப்ராடக்ட் இங்கே இருக்கும். ஏன்னா ஐ எம் அ ட்ரீமர், நான் கனவு கண்டுக்கிட்டே இருப்பேன், அது ப்ராடக்டாக உருவாக்குவேன், அதை நான் என்ன பண்ணியிருக்கின்றது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக. சரியா? நிறைய இருக்குது. அதனால் என்னென்னா, சரி கம்பேரிசன் எப்படி பண்ணணும்னா, ஃபாரின்ல இப்போ இந்த ஷர்ட் விற்கிதுன்னா அதே ஷர்ட் இங்கே எவ்வளோ விற்கிது, அதே விலையை நீங்கள் இங்கே கொடுத்து வாங்குவீங்களா? அந்தந்த வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது போகும் ப்ரைஸிங். சரியா? அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட பார்ட் ஷாப் பற்றி நிறைய டீட்டெயில் இருக்குது. இப்போ இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நிறைய உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, ஆனால் அதுக்கு எதுவுமே நீங்கள் ரிப்ளை பண்ணுறது இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட்டா? கேட்குறாங்க நிறைய பேர். கேட்பாங்க சார். ஒன்றே ஒன்று கேட்டீங்களேன், ஜெனியூன் கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறதில்லை, ஸோ ஹவு கேன் இட் ரீச்? ஸோ ஒன்லி ஒன் வே தான், நான் ஆன்லைனில் சேல் பண்ணால் இந்த ப்ராடக்டோட சைஸு, டைமென்ஷன், ப்ரைஸு எல்லாமே கொடுக்கலாம். நான் ஆன்லைனில் விற்கலையே, அப்போ அதோடைய தேவை தான் என்ன? அப்போ 100 பேர் ஒரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோன்னு. எனக்கு ஜென்யூனாக கஸ்டமர் இங்கே ஷாப்புக்குள்ளே வருவாங்க, நான் அவங்கள போய்ட்டு கவனிப்பேனா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் என்னோடய பேஜை லைக் பண்ணாருன்றக்காண்டி அவருக்காக வந்து ப்ரைஸு சைஸு கோட் எழுதி கொடுத்துட்ருப்பேனே? அப்போ நீங்கள் ஒரு ஜெனியூனாக ஒரு கஸ்டமர் உள்ள ஷாப்புக்குள்ளே வர்றீங்க. வர்றப்ப நான் உன்னை மதித்து ஷாப்புக்கு வந்திருக்கிறேன், நீ எனக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணுறேன், அப்போ நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஒன்றே ஒன்று தான், நம்மளை நம்பி நமக்காண்டி எஃபர்ட் எடுத்து ஷாப்புக்கு வர்றவங்களுக்கு தான் அந்த கோல்டன் டைம் ரிப்ளையே தவிர, சோஷியல் மீடியாவில் சும்மா உட்காந்து கேட்பாங்க. ஸோ இது எப்படின்னா, சோஷியல் மீடியாவில் என்னென்னா இன்ஃபர்மேஷனை சும்மா கேதர் பண்ணிக்கணும் அவங்களோட பிஸ்னஸ்க்கு. அவங்கள்ட்ட ப்ராடக்டே இருக்காது, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சைட்டில் போட்டுப்பாங்க, என் ப்ராடக்ட்டை எனக்கே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்,
தயவு செய்து டைம் எஃபோர்ட் எடுத்து ஷாப்புக்கு வாங்க. என்ன ரிப்ளை வேணாலும் இங்கே வச்சு பண்ணுறோம். இங்கே வச்சு கண்டிப்பாக கரெக்ட் உண்மைதான் சார். எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, நான் ஆன்லைனில் இன்னும் விற்கலை சரியா. நான் காம்படிட்டிவாக ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட என்ன சொல்கிறது காம்படிட்டிவாக ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோட நிறைய கம்மியாக கொடுக்குறோம் சரியா. அதை நம்பி நிறைய பேர் வர்றாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உண்மைதான். இப்போ நான் பரவலாக எல்லா பேட்டிகள்லையும் நம்மளோட தாய்மொழியையும் உங்களோட வியாபாரத்தையும் கலந்து நடத்துறீங்க. உங்கள்கிட்ட வரும்போதே அந்த ஆர்வம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொத்திக்குது. அப்படியா, உண்மைதானே சார்? உண்மைதான் சார். இப்போது நான் என்னதான் பக்கத்து வீட்டு ஆண்டியை போயிட்டு அம்மானு கூப்பிட்டாலும் எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமா? நாளைக்கு அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை சரியா. அவங்க வந்து அவங்க பிள்ளைய பார்ப்பாங்களா இல்லை என்ன பார்ப்பாங்களா? யாரை பார்ப்பாங்க? அவங்க பிள்ளைய தான் பார்ப்பாங்க. ஓகே, இது ஒரு வெளிநாட்டில் போயிட்டு இருக்கிறோம் சரியா. அப்போ வெளிநாட்டில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த பானன் பாட்டை இப்போ அவங்க ஊரில் சிட்டிசனுக்கு மதிப்பான் இல்லை நம்ம போனவங்களுக்கு மதிப்பான்? ஊரில் இருக்கிறவங்களுக்கு, அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம், இப்போ ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் போகிறோம். அப்போ அந்த ஊரில் அந்த ஒரு கலாச்சாரன்றது முக்கியம், மொழின்றது முக்கியம். அதுதான் சார் ஒரு அடையாளம், நம்மளுடைய அடையாளம். தமிழன் தமிழன் சும்மா நெஞ்சு நிமித்திட்டு புல்லட் ப்ரூஃப் போட்டு இது போட்டு நிற்கிறது விவேகமாக நடக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம உண்மையாகவே தமிழன் அப்படி இப்படின்னு பேசுகிறத விட பேசணும் அரசியல் ஆக்கிடுவாங்க. இவர் ஏதோ ஒரு கட்சிக்காரு அப்படி இப்படின்னு அப்படி கிடையாது. தமிழ்ன்றது வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. தமிழ்ன்றது என்னோடய பண்பாடு, மொழின்றது என்னோடய மொழி கலாச்சாரன்றது என்னோடய உணர்வு, என்னோடய ரத்தத்தில் கலந்துருக்கு. அதை வந்து சரியாக செயல்படுத்துறதுக்கு தான் நான் அரசியலை தவிர இதை வச்சு அரசியல் பண்ணணும் யாருக்கும் அவசியம் கிடையாது. ஆனால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நான் தமிழ்னு சொல்லி யாரும் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் என்னுடைய அன்பு, என்னுடைய தாயினுடைய அன்பு, என்னுடைய மொழியினுடைய அன்பு இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். தாய்மொழிக்கு உண்மை இல்லாத எவராயினும் தாய் நாட்டுக்கு உண்மையாக இருக்க போகிறது கிடையாது, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறப்ப என்ன சொல்கிறீங்க? உன்னோடய இன்பத்திலையும் துன்பத்திலையும் சுகதுக்கத்திலையும் எல்லாத்துலேயுமே இருப்பேன்னு சொல்லி கட்டுறீங்க, அப்படி தானே கட்டுறீங்க? கட்டுறப்ப உன்னை இனிமேல் நான் அடிமைப்படுத்துவேன், நீ உனக்கு பேச்சுரிமை கிடையாது, நீ எதை பற்றியும் பேசக்கூடாது, புரிதா? இனிமேல் நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறத தான் நீ சாப்பிடணும், நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண யாரும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. 21st century ஒற்றுமையாக இருக்கணும் சரியா. ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் டெவலப் பண்ணி இந்தியன்ற ஒரு இது இருக்கணுமே தவிர மிச்சப்படி அவர் இவரெல்லாம் வேஸ்ட்டு குப்பையில் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு இந்தியனாக ஒற்றுமையாக இருந்து நம்ம நாட்டுக்காண்டி சேவை செய்யணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போது கலாச்சாரம் இதெல்லாம் வரும்போது இப்போ நம்ம கலாச்சாரத்தில் தமிழ் பண்பாடில் சில காலகட்டங்களில் பெண்கள் வந்து செடிக்கு பக்கத்துலலாம் போகக்கூடாது, லான்ஸுக்கு பக்கத்தில் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஐதீகங்கள்லாம் இருக்குது. சரி, அதை பற்றி உங்கள் கருத்து? ஐதீகம் சார், இப்போது இயற்கை முன்னாடி உருவாச்சா இல்லை மனுஷன் முன்னாடி உருவாகினாங்களா? இயற்கை, இயற்கை தானே, இயற்கையை சார்ந்து தான் மனுஷங்கள் இருக்கணும். அது நீங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை சொல்கிறீங்களா சார்? கோச்சிக்காதீங்க, இனிமேல் அந்த தீட்டுன்ற வார்த்தையை 21st century பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லணும்னா சோல் கிளென்சிங், பாடி கிளென்சிங், இப்படிப்பட்ட ஒரு மென்மையான வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர தீட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மாதத்தில் ஒரு முறை அது நடக்காட்டினா மனித இனமே இருக்காது, நீங்களானோ இருக்க மாட்டோம். சுழற்சி முறை, சுழற்சி முறை, இதுதான் இயற்கை. இயற்கையும் இறைவனும் படைத்த ஒரு லேயர் இது. இந்த லேயர் இல்லாமல் மனிதன் உருவாகிறது கிடையாது. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், அவங்கள மாதிரி அந்த கஷ்டம் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளாக சொல்லிக்கிறது தீட்டுன்னு அப்படி கிடையாது ராஜா, ஒன்றே ஒன்று தான். இல்லை 21st century உட்காந்துட்டு இருக்கிறோம், தீட்டுக்கிட்டுலாம் பேசக்கூடாது. ஓகேயா? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் இந்த செடியை வச்சா செத்து போயிடும் அப்படி போயிடும், நீங்கள் வாங்க. அப்படி உங்களுக்கு உண்மையாகவே நிரூபிக்கணும்னா நான் செடி தரேன், நான் செடி தரேன், நான் செடி தந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 3 செடியும் உண்மையாகவே அந்த சோல் கிளென்சிங் நடக்கிற ஆளுங்களையும் கூப்பிடுறேன், ரெண்டு பேரும் 2 இடத்துல வைப்போம். எந்த செடி நல்லா இருக்கு வச்சிடலாமா வச்சிடலாமா? சரி சார், இப்போ இந்த செடி வளர்த்தா ராசி, இந்த செடி வளர்த்தா எங்களுக்கு இந்த மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது உண்மையா? என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்லுவேனே தவிர அவங்க உண்மையா பொய்யான்னு சொல்லி நான் இங்கே சூப்பர் சிங்கர் ஜட்ஜு கிடையாது, உட்காந்து பேசினேன் சரியா. நான் அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் என்ன பொறுத்தளவு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட் வளர்த்தா மணி வரும், லக்கி பாம்பு, லக்கி பாம்புக்கு தாயகங்க
தாய்லாந்து சைனா இந்த மாதிரி தான். நம்ம ஊரில் லக்கி பம்பு ப்ரொடக்ஷன் எதாவது இருக்குது? இல்லை. அப்போ அவங்க ஊர் ராசி அவங்களுக்கு செல்லுபடியாலும் தான் இங்கே விற்கிறாங்க. புரியுது, இது ஒரு வியாபாரம். புரியுது இல்லையா? லக்கி பம்புன்றது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் என்னென்னா டாக்ஸி ரிமூவர், ஏர் பியூரிஃபிகேஷன், அதுக்கெல்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர இந்த ராசிக்கும் செடிக்கும் சம்மந்தப்படுத்தி பேசணும்னா எனக்கு அப்பேற்பட்ட அறிவாளிகளுக்கு நான் என்ன பதில் தர்றது? நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள், ஒரு ரெண்டு பேரை கூப்பிடுவோம். வேலை இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறேன்றாங்க, அவங்க ரெண்டு பேரை கூப்பிடுவோம். நான் ஒரு 10 பிளான்ட் தர்றேன், சரியா? அவங்களுக்கு வேலை கிடச்சிதா, இல்லை பதவி உயர்வு கிடச்சிருதா, இல்லை செல்வம் யாராவது கூறையை பெற்றிட்டு போட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்று தாங்க, தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், சரியா? இதுக்கு மேலே உங்கள் அடையாளத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி செடி, அந்த செடி நம்மள பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு செடி வாடிடக்கூடாதுன்னு தேர் அனுப்பாட்டிட்டு போனவங்க நம்மளாம். புரியுது இல்லையா? ஸோ இனிமேல்லாம் நம்மள்கிட்ட அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் நம்மளை அரசியல் அதிகாங்க எதுக்கும். சரி, இப்போது நீங்கள் இப்போ நம்ம இன மக்கள் இப்படி பேசும்போது நீங்கள் மற்ற யாருக்கிட்டையும் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையா? இப்போ பொருட்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து எங்கேருந்து வாங்குறது இல்லையா, விற்கிறது இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையா? ஓகே சார், எனக்கு நிறைய சப்போர்ட் நார்த் இந்தியாவிலேருந்து இருக்குது. புரியுது இல்லையா? அங்கே தமிழன் எந்த பிஸ்னஸ் மேனுக்குள்ளேயும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியாலாம் இல்லை, பணம் பேசும், நாணயம் பேசும். சொன்ன நேரத்தில் காசு கொடுக்கணும், அந்த நாணயத்தை எப்படி காப்பாற்றிக்கிறோமோ அதுதான் பேசுமே தவிர இந்த பிஸ்னஸ் நடத்துக்கணும்னா ஒத்துமையாக தான் சார் இருக்கிறோம். மகிழ்ச்சி சார், நீங்கள் மேன்மேலும் நல்லா சிறப்பாக தமிழுக்கும் நல்லா தொண்டாட்டணும், உங்கள் கடையையும் நல்லா நல்லா என்ன விரிவுபடுத்தணும். பாருங்கள், நான்லாம் தொண்டாட்டணும் அவசியம் கிடையாது, தமிழை தொங்கிட்டு தான் நம்ம போனோம். நம்ம தொண்டாட்டணும் அவசியமே கிடையாது, இயற்கையும் தாய்மொழிக்கும் நீங்கள் யாரும் தொண்டாட்டணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் அதுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தாவே போதும், மிச்சப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் விரிவாக சொல்லக்கூடாது. நன்றி, நன்றி சார், வணக்கம்.